Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு குறுநாவல். குறுநாவலின் பெயர் மேற்கே ஒரு குற்றம். இந்த குற்றம் சீரீஸில் இது மூணாவது ஸ்டோரி. மற்ற ரெண்டு முடிச்சிட்டோம், இது மூணாவது ஒன்று. மேற்கே ஒரு குற்றம் பாகம் ஒன்று. யுவர் ஆனர், இந்த ஆள் அனாவசியமாக போய் சொல்கிறார். இவர் சாட்சியை முழுமையே நம்பிக்கூடியதில்லை. சம்பவம் நடந்தது இவர் ஊரிலேயே இல்லைன்னு சாபித்தமாகிட்டது. அப்ஜெக்ஷன், கணேஷ் எதிர்த்தரப்பு வக்கீலை முறைத்தான். அப்ஜெக்ஷன் கோபாலாச்சாரி என்று பெயர் வைக்க வேண்டும். நீதிபதியை பார்த்தான், அவர் கடிகாரத்தை பார்த்தார். மிஸ்டர் கோபாலாச்சாரி, உங்கள் மறுப்பை மத்தியானம் சொல்லுங்கள். தி கோர்ட் இஸ் அட்ஜெட். 2 மணிக்கு மறுபடி கூடலாம், கணேஷ் சலித்து கொண்டார். இருபடிடா இந்த கேஸ் என்றார் வசந்திடம். வசந்த், பேசாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் பாஸ். ஆச்சாரியாருக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்தா நம்ம கட்சி வந்துடுவார் என்றான். சேச்சா, ஆச்சாரியார் வருவார். கூசாமல் எல்லோரும் பொய் சொல்கிறாங்க வசந்த், அதான் எனக்கு பிடிக்கல. இந்த கோர்ட்டில் ஒவ்வொரு செங்கலுமே பொய்யை எதிரொலித்து ஹலோ, அது யார்? பார்வையாளர்களின் பகுதியில் தனியாக உட்கார்ந்து அவர்கள் இருவரையும் நேராக பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் எழுந்து அவர்களை நோக்கி நடந்து வந்தாள். கணேஷ் கிளம்ப, வசந்த் கொஞ்சம் இருங்க பாஸ், பட்சி நம்ம நோக்கி தான் வருது என்றான். அந்த பெண் அருகில் வந்து, அருகில் வர, எஸ் என்றான் வசந்த். அவள் கண்களில் சற்று அச்சம் இருந்தது. 20 வயது இருக்கலாம். கண்களில் அடிக்கடி மையிட்டு அழிந்த சுவடு தெரிந்தது. பெரிய கண்கள், வட்டமுகம், சற்று குட்டையான பெண், கச்சிதமான உடலமைப்பு, நன்றாக ஓடுவாள் போல் இருந்தது. மிஸ்டர் கணேஷ், உங்களை நான் தனியாக சந்திக்கணும். இந்த கேஸ் விஷயமாவா என்றான் கணேஷ். இல்லை வேறு விஷயமா? கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்தான். 1:05 என்றது. எல்சிடி கடிகாரம். கேஸ் கட்டுக்களை கொஞ்சம் படிக்க வேண்டும். பசி பிராணன் போகிறது. இந்த சமயத்தில் ஒரு புதிய பெண்ணின் விவகாரத்தை கேட்க விருப்பமாகலை. சாரி, சாயங்காலம் பார்க்கலாமே, இப்போ எனக்கு அவகாசம் இல்லை. அந்த பெண்ணின் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. அது வசந்தின் கண்களிலும் பிரதிபலித்தது. வசந்துக்கு பெண்கள் என்றாலே ஒரு தனி அவஸ்தை. ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு என்ன செய்கிறது, யாரை கேட்குறதுனே தெரியல. உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன், கோர்ட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. இங்கே வந்துட்டேன். அப்போலேருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கேன். மாட்டேன்னு சொல்லாதீங்க, ஒரு 1.5 மணி நேரம் போதும். மாட்டேன் நான் சொன்னேன், சாயங்காலம் பேசலாம்னு தானே சொன்னேன் வசந்த். அதானே, அதுக்குள்ளே அவசரமா உங்களுக்கு என்றான். நீங்கள்? என் பேர் வசந்த். நீங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. கால் மீ வசந்த். வசந்த், புதுசாக ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. இன்றைக்கி இந்த கேஸ் காகிதங்களை சரியாக பார்க்கணும், சாப்பிடணும். சாப்பிட்ற போது உங்ககிட்ட சொல்லலாமா? சாப்பிட்ற போது தான் நாங்கள் இந்த கேஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோர்ட் கலைஞ்சது உங்களை சந்திக்கிறோம். என்ன? மிகுந்த ஏமாற்றத்தில் அவள் கண்களில் லேசாக கண்ணீர் தெரிந்தது. உங்கள் பேர் என்ன? தீபா. தீபா, பிரகாசமாக என்ன இருக்குண்ணா? பெண்ணா எடுத்து அழறீங்களே என்றான் வசந்த். 3 மணிக்கு நான் ஒத்திகைக்கு போகணும். போங்க என்றான் கணேஷ். ஒத்திகையா? நீங்கள் நாடகத்தில் நினைக்கிறீங்களா? இல்லை, நாட்டியம். கலாராதனான்னு ஒரு குரூப்பில் இருக்கேன். இருங்க என்றான் கணேஷ். வந்துடுவோம், கேஸ் முடிஞ்சது நீங்கள் சந்திக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு. வசந்த், இப்போ முடியாதா? சொல்லிட்டாரே. உங்களை ஒரு டான்ஸில் பார்த்த ஞாபகம் இருக்கே. வசந்த், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? வந்துட்டே பா, சீ யூ லேட்டர் தீபா. அவள் தீர்மானமின்றி நிற்க வசந்த் பிரியாவிடை கொடுத்து விட்டு கணேஷுடன் சேர்ந்து கொண்டான். நடந்தார்கள். அவள் வெறித்து நின்று கொண்டிருந்தாள். ஹைகோர்ட்டின் பிரதான வாசல், கருப்பு கோட்டு வக்கீல்களின் பின் கட்சிக்காரர்கள் அலைந்து கொண்டிருக்க, பஸ்கள் கூட கூட்டமின்றி மத்தியான சாப்பாட்டுக்கு சென்று கொண்டிருக்க, புதிய கட்டடம் கட்டப்படும் இடத்தில் எலக்ட்ரிக் ஹேமர் படபடக்க, சைனா பஜாரில் பிளாட்ஃபாரங்களில் கடவுளின் படங்கள் கூட எதை எடுத்தாலும் எட்டனாவுக்கு விற்கப்பட, ஒரு நிழலான அசாமி அவர்களிடம் ஒரு வெயில் கண்ணாடி விலைக்கு வேண்டுமா என்று கேட்டான். இஜ்ஜாதகருடைய கையில் தன் தனரேகை தீர்க்கமாக இருப்பதால்
வருகிற தை மாதம் 15 தேதிக்குள் திரவியங்கள் செழித்து கொட்டத் தொடங்கும் என்று ஒரு லென்ஸ் மூலம் சவலை கையை பார்த்து பலன் சொல்லி கொண்டிருந்தான் எட்டனா ஜோசியன். சிறகோடிந்த கிளிகள் அழுக்கு சீட்டுகளை புரட்டி தேர்ந்தெடுத்து விட்டு நெல்மணிகள் பெற்றுக்கொண்டு சமர்த்தாக தம் சிறைக்கு திரும்பின. ஒரு பெண் பிளாட்ஃபாரத்தில் அழுது கொண்டிருந்தால் 1000 பேர் கவனிக்காமல் நடந்து சென்றிருந்தார்கள். கணேஷ் வசந்தும் கீதா பவனுக்கு சென்று பாம்பே மீல்ஸ் ஆர்டர் செய்தார்கள். சாச்சே, நீங்கள் சில சமயங்களில் ரொம்ப ஹார்ஷ என்றான் வசந்த். ஒரு கேஸை எடுத்துட்டா அதை உருப்படியாக முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது தாவலாடா. டிவோர்ஸ் கேஸாக இருக்குமா? இல்லை, கல்யாணம் ஆகியிருக்காது. கழுத்தில் ஒன்றையும் காணோம். நான் கழுத்தை பார்க்கல பாஸ். கழுத்துக்கு கீழே பார்த்துருப்பேன். இல்லை பாஸ், அவள் கண்களில் ஒரு அவசரம் ஒரு அச்சம் இருந்ததே, அதை பார்த்துட்டு இருந்தேன். எந்த அவசரமும் சாயங்காலம் வர தாமதிச்சே ஆகணும். இந்த கேஸ் போகிற போக்கு நல்லாவே இல்லை. கோட்டை விட்டுட்டுருக்கோம் ஃபைலடு. அதற்கு பின் அவர்கள் அந்த பெண்ணை மறந்து விட்டார்கள். கோர்ட்டுக்கு திரும்பி சென்றபோது அவள் இல்லை. கோபாலாச்சாரியர் மேலும் பொய்களை ஜோடித்தார். நீதிபதிக்கு அருகில் இருந்த டைப் இயந்திரம் அவற்றை ஒன்று விடாமல் வாங்கி அடித்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் காலத்து மின் விசிறி ஒன்று கொய் கொய் கொய்க் என்று சுற்றி கொண்டிருந்தது. கணேஷ் வாதாடும் வழக்கு அதன் 6வது வருஷத்தில் இருந்தது. யார் ஜெயித்தாலும் தோற்ற கட்சி அப்பீல் செய்யப்போகிறது. சுப்ரீம் கோர்ட் வரை அது நிச்சயம் செல்லும். வெளியே வானத்தில் ஒரு ஏரோப்ளைன் விரைந்து கொண்டிருக்க நீதி ஒரு தேர் போல மெல்ல மெல்ல நாட்களாக வருஷங்களாக நகர்ந்து கொண்டிருந்தது. 3:30 கோர்ட் கலைந்து விட்டது. நீதிபதி கம்பராமாயணம் பற்றி பேச புரசைவாக்கம் போக வேண்டும். கணேஷும் வசந்தும் கணேஷன் சேம்பருக்கு வந்தார்கள். அந்த பெண் அங்கே காத்திருப்பாளோ என்று எதிர்பார்த்தான் வசந்த். கோவிச்சுட்டு போயிருப்பா என்ன? யார்? தீபா? ஓ, அவளா? அவ்வளோ விடு. அந்த ஏஆர் 1971 எடு. ராமு 2 கோப்பைகளில் டீ கொண்டு வந்தான். கணேஷ் அருந்தி கொண்டே படித்தான். இல்லை பாஸ், அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துருந்தாப்புல இருந்தது. அவள் நம்ம விட்டுட்டாலும் நீ எவ்வளோ விட மாட்டியா? அவளை தட்டி கழிச்சு தப்பு பண்ணிட்டோம்னு எனக்கு பட்சி சொல்லுது. ராமு, யாராவது பொண்ணு வந்திருந்தாளா? வந்திருந்தாங்க. எப்போ? ஒரு 1:30 இருக்கா. அப்போலேருந்து காத்திருக்காங்க. சின்ன பொண்ணா? ஆமாங்க. அப்புறம் ஒரு ஆள் வந்தார். அந்த அம்மாவை கேட்டார், நீங்கள் யாருக்காக காத்திருக்கீங்கன்னு. கணேஷ் ஐயாவுக்குன்னு. நாங்கள் கணேஷ் ஐயா தான் அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு டாக்ஸியில். இரடா உளர்ற, 10 இருக்குது கோர்ட்டு, டாக்ஸியில் போனாங்களா? கணேஷையா வேறு ஏதோ ஆஃபீஸில் அவங்களுக்காக காத்திருக்கிறதா சொல்லி அழைச்சிட்டு போனாப்புல. சரிதான், இதுக்கு முன்னாடி அந்த ஆளை பார்த்துருக்கியா? இல்லைங்க, புது ஆள். கணேஷ் நம்ப தான். நடா, அந்த பொண்ணு இங்கே வந்து காத்திருக்கா. ஒரு ஆள் இங்கே நீங்கள் கூப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னு சொல்லி அவளை டாக்ஸியில் அழைச்சிட்டு போயிருக்கான். பாவங்க, ரொம்ப நேரம் காத்திருந்துச்சு. பயந்த மாதிரி அடிக்கடி இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பேப்பரில் கிறுக்கிட்டே இருந்துச்சு. மேஜை மேல் ஒரு காகிதத்தில் பால் பாயிண்ட் பேனாவில் வட்டங்கள் வட்டங்களாக வரைந்திருந்தாள் தீபா. தீபா எங்கே? சம்திங் ஃபிஷ்ஷே என்றான் வசந்த். வினோதமாக இருக்கு வசந்த். அவள் ஏதோ குழுவில் டான்ஸ் ஆடுற பொண்ணா சொன்னியில்ல? கலாராதனா? ஞாபகம் இருக்கே. கலாராதனை அவனுக்கு டெலிஃபோன் செஞ்சு அவள் அங்கே வந்துட்டாளான்னு கேளு. வரலன்னா அவள் வீட்டு விசாலம் கேளு. விலாசம் கேளு. வசந்த் அதற்குள் டைரக்டரி புரட்டி கலாராதனாவை தேடினான். ஹலோ கலாராதனா, மிஸ் தீபாவோட கொஞ்சம் பேசணுமே. வசந்த் சற்று நேரம் கவனித்தான். அவன் முகம் மாறியது. அவங்க விலாசம் இருக்குமா? என் பேர் வசந்த், அவங்களுக்கு தெரிஞ்சவன். கொஞ்சம் இருங்க, எழுதிக்கிறேன். தேங்க்ஸ். எழுதி கொண்டான், வைத்தான். ரிஹர்சலுக்கு வரவே இல்லையாம். 3 காத்திருக்கிறார்களாம். விலாசம் கொடுத்தாங்க. கணேஷ் அந்த பெண் கிறுக்கிய காகிதத்தை பார்த்தான். வெறும் வட்டங்கள், ஒன்றுடன் ஒன்று தொட்டுக்கொண்டு குறுக்கிட்டும் கொண்டு காத்திருக்கும் போது அவள் கைகள் தன்னை அறியாமல் வரைந்த வட்டங்கள். ஏண்டா தூங்கு வஞ்சே, புதுசாக ஒரு ஆள் வந்தால் உடனே உள்ளே விட்டுறதா? ராமுவின் மேல் பாய்ந்தான் வசந்த். நான் என்னங்க செய்கிறது, நம்ம ஆஃபீஸுக்கு எவ்வளவோ பேர் வர்றாங்க. ஏ கமான் வசந்த், அவங்க கொடுத்த விலாசத்தில் போய் விசாரிக்கலாமே. ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தது அந்த விலாசம். சமீபத்தில் மழையினால் சேரும் சகுதியுமாக கார்பரேஷன் கடாட்சம் படாமல் இருந்தது அந்த ரோடு. தாழ்வாக கூரையிட்ட ஒரு பள்ளி. பேங்க் ஊழியர்கள் ஒரே மாதிரி வீடு கட்டி கொண்டு ஒரு காலனி. மிச்சம் இருக்கும் காலிமனைகளில் கட்சி கொடிகள். நாய் சகிதமாக குடிசைகள். ஒரு சர்ச். கணேஷன் ஃபியட் அந்த சிறிய வீட்டு முன் நின்றது. மயிலாப்பூர் ராமராவ் மிருதங்க வித்வான் என்று போர்டு போட்டிருந்தது. அதன் கீழ் நின்று ஒரு பட்டி நாய் குறைத்து கொண்டு உடனே வாலாட்டியது. உள்ளே திரிகிடதம் ஒலிக்க யாரு என்று ஒரு பெண் குரல் கேட்டது. நீங்க தீபான்னு ஒருத்தரை மிருதங்க ஒலி நின்றது. அவுட் ஹவுஸ் என்றது ஒரு ஆண் குரல். மயிலாப்பூர் ராமராவாக இருக்க வேண்டும். அவர்கள் அவுட் ஹவுஸ் நோக்கி செல்ல மறுபடி தெரிகிடதம் தொடங்கியது.
காம்பவுண்ட் சுவர் அடுத்து விட்டு ஜன்னல் ஊடை டெலிவிஷனில் பாகிஸ்தான் கிரிக்கெட் தெரிந்தது. கதவை தட்டினான். மணியை பார்த்தான். 4:55. ஒரு 50 வயது அம்மாள் திறந்தாள். யாரு? தீபாவை பார்க்க வந்தோம். அவர் ரிஹர்சலுக்கு போயிருக்கா? வர நாழியாகும். 7:30 ஆகும். நீங்கள் யாரு? கண்களில் பயம். என் பேர் கணேஷ், ஒரு வக்கீல். தீபா வந்து கணேஷ் வந்து விசாரித்தார்னு சொல்லுங்கோ. நீங்கள் அவங்க தாயாரா? ஆமாம். வக்கீல் எதுக்கு? அவள் கிளம்பி போகிற விஷயமா ஏதாவது இருக்குமா? அது தெரியல. எங்களை பார்க்க மத்தியானம் வந்திருந்தாங்க. சாயங்காலம் வர சொல்லியிருந்தோம், வரல. இந்த பக்கமாக போனோம், விசாரித்து பார்க்கலாம்னு வந்தோம். வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. 7 மணிக்குள்ளே வந்துடுவா. வந்தால் சொல்கிறேன். நிற்கிறேளே. இல்லை, நாங்கள் வரோம். திரும்பி செல்லும்போது ஒரு ஹோட்டலிலிருந்து மறுபடி கலாராதானுக்கு டெலிஃபோன் செய்தார்கள். அவள் அங்கே வரவில்லையாம். வேற எங்கேயாவது போயிருப்பா? ஆளுவிடு, அந்த பெண்ணை பற்றி முழுக்க தெரியாது. நாளை காலையில் மறுபடியும் நம்ம அவள் பார்க்க வந்தாலும் வருவோம். பின் எதுக்கு பாஸ் இவ்வளோ தூரம் வந்தோம்? ஆனஸ்ட் வசந்த், எனக்கு கூட சற்று சக்காவலையாக தான் இருந்தது. அந்த வட்டங்கள். கணேஷ் தன் பைக்குள் இருந்த அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தான். கையில் நடுக்கம் தெரிகிறது, மனத்தில் உளைச்சல் தெரிகிறது. வட்டங்கள். என்ன செய்கிறது? அவ்வளோதான், அத்தியாயம் முடிஞ்சது. வீட்டுக்கு போய் கோபாலாச்சாரியின் பொய்களுக்கு எதிர்போய் தயாரிக்க வேண்டித்தான். இரவு அந்த பெண் கணேஷின் நினைவுகளில் சில தடவை தென்பட்டாள். அந்த வட்டங்கள் அவனை சிந்திக்க வைத்தன. நடு வேக கணேஷின் தற்போதைய வழக்கின் சிந்தனைகளும் குறுக்கிட மறுபடி அந்த பெண் குறுக்கிட குழப்பமான நிலையில் தூக்கமின்றி மாத்திரைகள் நாடினான். காலை துல்லியமாக இருந்தது. அந்த பெண் அகன்று விட்டாள். பால் கலக்காமல் சர்க்கரை கலக்காமல் காஃபி சாப்பிட அதன் கசப்பு நாக்கை தாக்க கதவின் அடியில் கிடந்த செய்தித்தாளை ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு பார்வையிட்டான். முதல் பக்கம் பூராவும் சிக்மகளூர் பரவியிருந்தது. இந்திய குழு கிரிக்கெட்டின் தோற்றுப்போனதில் வருத்தப்பட்டான். தீபாவளி ரிலீஸ் சினிமாக்கள் வரவேற்றன. குறுக்கெழுத்து சதுரங்களில் மனம் வைக்கும் முன் ஓரத்தில் அச்சிடப்பட்டிருந்த ஒரு செய்தி அவனை தாக்கியது. சாலையில் இளம்பெண் மரணம். அடையார் செல்லும் சாலையில் நேற்று இரவு இளம்பெண்ணின் உடல் கிடந்தது. சாலை விபத்தில் லாரி அல்லது பஸ் மோதி இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த பெண் ராஜா அண்ணாமலைபுரத்தை சேர்ந்தவள் என்றும் பெயர் தீபா என்றும் தெரிய வந்துள்ளது. போலீஸ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மை காட், இது என்ன? டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தான். பாஸ், வசந்த். இனி பேப்பரை பாத வசந்த், அவ்வளோதான் இருக்கணும். நான் நினச்சேன் பா, சம்திங் ராங்டு கண்ணிலே தெரிஞ்சுது. வசந்த், நீ உடனே ஒரு காரியம் பண்ணு. நேராக ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு வா, நானும் வரேன். நேராக மார்ச்சோடிக்கு வந்துடுறேன். கணேஷ் அவசரமாக சட்டை மாற்றிக்கொண்டு ஷெட்டுக்கு ஓடி காரை எடுத்தான். அவன் ரிஃப்ளெக்ஸ் சக்திகள் காரை செலுத்த மனம் வேறு இடத்தில் பாய்ந்தது. சாலை விபத்தான், நான்சென்ஸ். இது வேறு ஏதோ விபரீதம். ஒரு பெண் என்னிடம் வருகிறாள், பயப்படுகிறாள். யாரோ ஒருவன் வந்து அவளை அழைத்து செல்கிறான். அவள் நடன ஒத்திகைக்கு செல்லவில்லை, வீட்டுக்கு செல்லவில்லை. இரவு சாலை விபத்தில் இறக்கிறாள். ச, தப்பு செய்து விட்டேன். அவள் என்னிடம் என்ன சொல்ல வந்தால்? அதை கேட்காமல் கோபாலாச்சாரியுடனான வழக்கு எனக்கு பெரிதாகிவிட்டது. அக்கிரமம். நான் கேட்டிருந்தால் அவள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆம், குற்றம் என்னுடையது, என்னுடையது. கிரீச் என்று பிரேக் போட்டான். நல்ல வேளை அந்த சைக்கிள்காரன் தப்பித்தான். மற்றொரு சாலை விபத்து தவிர்க்கப்பட்டது. மற்றொரு சாலை விபத்து? இல்லை இல்லை, அது சாலை விபத்தே அல்ல. அந்த கிராதகன் ஜோடித்த விபத்து அது. யார் அவன்? தீபா, நீ யார்? என்ன சொல்ல விரும்பினாய்? எதற்காக அந்த வட்டங்களை வரைந்தாய்? மார்ச் உரையின் வாசலில் வசந்த் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான். 10-15 பேர் இருப்பார்கள். விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் தீபாவின் அம்மா. கணேஷை பார்த்ததும் உடைந்து, வக்கீல் சார், அவள் வீட்டுக்கு வரவே இல்லையே. ராத்திரி பூரா என் சென்னர் ரோட்டில் கிடந்திருக்காளே. எந்த பாவி, எந்த பாதையும் என் குழந்தை இப்படி மோதிட்டு சொல்லாமல் போட்டான். நான் எதுக்கு இருக்கணும்? நான் போகிறேன், நான் போகிறேன் என்று மார்பில் அடித்துக்கொண்டாள். மெதுவாக மார்ச் வரையின் சரிவிலிருந்து அந்த சக்கர வண்டி வெளிவர காக்கி சட்டை சிப்பந்தி, என்னடா மாசையா, சுருளி பொம்பளை வேஷம் போட்டுருக்கிறோம் வர, கொட்டையே இடிஞ்சு போயிடுச்சு, சிரிச்சு சிரிச்சு என்று அருகில் இருப்பவனிடம் பேசிக்கொண்டு நகர்த்தி கொண்டு வந்தான். வெள்ளை துணி மூடப்பட்டு தீபாவின் முகம் மட்டும் தெரிந்தது. சாந்தமாக இருந்தது. அருகில் இருந்த இளம் பெண்களும் அம்மாவும் கதறினார்கள். அந்த பெண்கள் நாட்டிய குழுவை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தீபாவின் கை தெரிந்தது. சற்று நீளம் பாரித்திருந்தது அந்த வட்டங்களை வரைந்த கை. கண்களில் இன்னும் மையின் சுவடுகள் தெரிந்தன. ஒரு செகண்ட் ஜிலு ஜிலு என்று நகைகள் அணிந்து கொண்டு கண்களில் மை எழுதி சலங்கை கொழுந்து தீபா நடனமாடினாள். கண்ணே, என் செல்வமே, என்னை விட்டு போயிட்டேடி. ஹலோ இன்ஸ்பெக்டர், என் பேர் கணேஷ், ஒரு லாயர். ஹலோ, நிச்சயமாக டிராஃபிக் ஆக்சிடென்ட் தானா? ஆ, அப்படி தான் தெரியுது. டயர் மார்க் தெரிஞ்சு உடம்பு மேலே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. க்ளீனாக
பெல்விஸில் வண்டி ஏறி இருக்குது, பெல்விஸில் வண்டி ஏறி இருக்குது, பாய்சனிங்கு ஸ்ட்ராங்குலேஷன் எதுவும் இல்லை, ஹிட் அண்ட் ரன்னு. எந்த இடத்துல விபத்து நடத்துது? அடையார் பக்கம் கொஞ்சம் தனியான ரோடு, ராத்திரி பாஸ்டர்ட் கண்மண் தெரியாமல் அடிச்சுட்டு பறந்துருக்கான். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு எதுக்கும் அந்த ரோட்டுக்கு போச்சுன்னே முதல்ல தெரியணும். நேற்று அவள் என்னிடம் வந்தால் ஏதோ சொல்ல நினைத்தாள் என்று சொல்ல நினைத்தான் கணேஷ். அதற்குள் அந்த இன்ஸ்பெக்டர் விலகி சென்று விட சற்று நேரம் பிரமிப்பில் நின்றான். தீபா ஒரு டாக்ஸியின் பின் சீட்டு விலக்கப்பட்டு அதனுள் செலுத்தப்பட்டால் அவள் அம்மா மயங்கிவிட முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள். வசந்த் அருகில் வந்தான். சாலை விபத்து தான் பாஸ், கொலை இல்லை. ஒரு தனி ரோட்டில் ராத்திரி, அங்கே அவள் எதுக்கு போனா? சே, அவளை என்னவோ நம்மக்கிட்ட சொல்ல வந்தான். நீங்கள் தான் வெறுப்பாத்தேதா, வெறுப்பேத்தாத. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, தப்பு நடந்துருச்சு. அவள் நம்மக்கிட்ட சொல்ல வந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு படுது. இருக்குது. என்ன செய்ய முடியும் நாம்? எதை வச்சுட்டு என்னத்தை கண்டுபிடிச்சிட முடியும் நம்மளால்? ஹோப்லெஸ்ஸு. கணேஷ் யோசித்தான். மெதுவாக ஆஸ்பத்திரியின் வார்டுகள் உடைய நடந்து கேஷுவாலிட்டி வழியாக வெளியே வந்தார்கள். கணேஷின் கார் நிறுத்தியிருந்தது. ஏறிக்கொண்டு சற்று நேரம் தீவிரமாக யோசித்தான். வசந்த், அவள் கண்களில் பயம் இருந்ததில்ல நம்ம வந்து சந்திக்கிற போது? ஆமாம். அப்புறம் ராமு கூட சொன்னான், ஆஃபீஸில் காத்திருக்கும் போது கூட பயந்து பயந்து அடிக்கடி பார்த்துட்டு இருந்ததா. அப்புறம் ஒரு ஆள் அவளை அழைச்சிக்கிட்டு போயிருக்கான், நாம் கூப்பிட்டதா சொல்லி ஏமாத்தி. அவள் நம்மக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கா. அவளை ஒரு ஆள் தொடர்ந்து வந்திருக்கலாம். அவள் நம்மோட சற்று நேரம் பேசுகிறத அவன் பார்த்துருக்கலாம். தனியாக அவள் நம்ம ஆஃபீஸுக்கு போயிருக்கா, நிறைய நேரம் காத்திருக்கா. அந்த ஆள் இந்த நேரத்தில் என்னானா, வெளியில் யார் போய் யாருக்காவது ஃபோன் செஞ்சு டாக்ஸி கொண்டு வந்திருக்கலாம். அப்புறம் கோர்ட்டில் வந்து தேடியிருக்கலாம். அவன் கோர்ட்டில் இல்லை. எப்படி அவன் நேராக நம்ம ஆஃபீஸுக்கு போயிருக்கான்? அவன் முன்னாடியே நம்ம அவளையும் சேர்த்து பார்த்துருந்தா தான் இது சாத்தியம். நம்மோட வந்து பேசுனதுக்காக அவளுக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்குன்னு வச்சுக்கிட்டா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகுது. என்ன? கணேஷ் அவங்களுக்கு இப்போ தெரியும். கணேஷுங்கிறது அந்த பெண் நேத்திக்கு வந்து பேசின லாயர். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமாம். வா போகலாம். எங்கே? பத்திரிகை ஆஃபீஸுக்கு. ஒரு விளம்பரம் கொடுக்க போகிறேன். கணேஷின் ஃபியட் சீறி புறப்பட்டு மவுண்ட் ரோடு பக்கம் சென்றது. புரியல பாஸ், என்ன விளம்பரம்? விளம்பரம் கொடுத்ததும் புரியும், சொல்கிறேன். அந்த பத்திரிகை அலுவலகத்தில் வரி விளம்பர பகுதியில் ஸ்ரீசூர்ணம் இட்டு கொண்டிருந்தவர்களின் முன் உட்கார்ந்தார்கள் இருவரும். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு ஃபாரம். தாராளமா. தந்தி ஃபாரம் போன்றிருந்த அந்த காகிதத்தில் கணேஷ் நிரப்பினான். அன்புள்ள தீபா, நீ நேற்று இறந்து விட்டாய், ஆனால் உன் நினைவு எப்போதும் என்னை விட்டு நீங்காது. நீ சொன்ன வார்த்தைகளையும் செய்திகளையும் நான் மறக்க மாட்டேன் கணேஷ். அந்த ஸ்ரீசூர்ணாச்சாரி வார்த்தைகளை எண்ணினார். பர்சனலில் போடுறோம், நாளைக்கு பேப்பரில் வரணுமா? ஆமாம். ரெண்டாம் பக்கம் தானே? இல்லை, பெருசாக ப்ராமினண்ட்டாக கடைசி பக்கத்தில் அல்லது முதல் பக்கத்தில் போட முடியுமா? ரூபா நிறைய ஆகும். எத்தனை? அவர் மறுபடி வார்த்தைகளை எண்ணி 300 சாட்சம். என்றார் கணேஷ். பர்ஸை எடுத்து எண்ணி பரவாயில்ல போட்டுருங்க என்று கொடுத்தான். உங்கள் அட்ரஸை இந்த இடத்துல ரொப்பிடுறேலா? நிரப்பினான். அதை தலைகீழாக படித்துக்கொண்டு, கணேஷ். ஓ, நீங்க அந்த கணேஷா? ஆமா. நீங்க? வசந்த். சோ கிளாட் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். என் டாக்டர் கேட்டா குதிப்பா. என்ன வயசு? 44. உங்களுக்கு இல்லையா? உங்க டாக்டருக்கு 17. பேர் என்ன? அலமையிலுவா? எப்படி கண்டுபிடிச்சேன்? ஒரு சித்தர் சொல்லி கொடுத்து வித்த. கமான் வசந்த், வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு போட்டுறேன். கட்டாயம் உங்களுக்கு இல்லாமையா? விடிய வந்ததும் வசந்த், அலமேலுன்னு பேர் இருக்குமே தவிர சேப்பா விண்ணுன்னு இருப்பா. ஷட் அப். எப்போ பார்த்தாலும் உனக்கு நிதம்பம் மட்டும்தான் ஞாபகத்தில் வருது. செத்து ஒழிஞ்சு போயிட்டாளே தீபா, அவளை பற்றி கொஞ்சம் அக்கறை? காரில் கிளம்பினார்கள். பாஸ் நீங்கள் செய்கிறது எனக்கு புரியுது. இந்த விளம்பரம் வந்ததும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லட்டுமா? ம், ஒரு டெலிஃபோன் காலு அல்லது நேரில் வந்து யாராவது நம்ம சந்திக்கலாம். ஆனால் என்ன ஆனா? நமக்கு ஒன்றுமே தெரியாதே, ஒன்றுமே சொல்லலையே. அது அவங்களுக்கு தெரியாதே. இந்த விவகாரம் கொஞ்சம் அபாயகரமாக போகுதுன்னு என் பட்சி சொல்லுது. கராத்தை பழகி இருக்குல்ல. வெட்டுக்குத்து சமாச்சாரமாக இருந்தா பார்க்கலாம் வசந்த். எனக்கு நிஜமாகவே குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் இருக்கிறது. அந்த பெண்ணின்
நாம் தட்டி கழித்ததுனால தானே இந்த வினை நடந்திருக்குன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏதாவது பிராச்சியத்தை செய்தே ஆகணும், பார்த்துடலாம். போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டாமா? அதுக்கு இன்னும் நேரம் இல்லை. இது விபத்துன்னு நீங்கள் நம்பலையா? விபத்து தான், ஆனால் ஏற்பாடு செஞ்ச விபத்தான்னு தான் தெரியணும். தனி ரோடு, அதில் இந்த பெண் நடக்க விட்டு ஒரே வேகத்தில் காரில் வந்து மோதிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி தான் இருக்கும். இனிமேல் நாம் என்ன செய்ய முடியும்? காத்திருக்கணும், அவ்வளோதான். மார்ச்சவரையில் காலையில் காத்திருந்த போது அந்த பெண்ணையை பற்றி சில விவரங்கள் தெரிஞ்சது பாஸ். சொல்லு. காலை 11 மணிக்கு வரைக்கும் வீட்டில் தான் இருந்தாலாம். போஸ்டல் டியூஷனில் பிஏ படிக்குதான். மதுரை யூனிவர்சிட்டியில் ஏதோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு. நாட்டியம் நல்லாவே ஆடுவான். சினிமாவில் சேர்ந்துடலான்னு ஆசை இருந்ததான். லஸ்கானரில் கடைக்கு போயிட்டு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு ஒத்திகைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போச்சான். நம்ம வந்து பார்க்குறத பற்றி ஒருத்தர்கிட்டையும் சொன்னதாக தெரியல. அந்த கலாராதனங்கிறது ரொம்ப நல்ல பிரபலமான மரியாதையான குரூப்பு. சிறப்பாக நாட்டிய நாடகங்கள்லாம் நடத்துகிறாங்களாம். அவளுக்கு ஏதாவது பணத்தொந்தரவு, காதல் இப்படி ஏதாவது இருந்ததாக தெரியல. அவுட் ஹவுஸில் இருந்துக்கிட்டு மெயின் ரோட்டு மெயின் வீட்டு மாடியையும் கீழ் வீட்டு வாடகைக்கு விட்டுருக்காங்க. வீடு அவங்களு தானா? வர்ற வாடகை அம்மா பொண்ணுக்கு போதுமானதாக இருந்திருக்கான். வடகர் பக்கம் விபத்து நடந்த இடத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது? ஒருத்தரும் கிடையாதான். அதுதான் உதைக்குது. பார்க்கலாம், விளம்பரம் வரட்டும். தொடரும்.